இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனலின் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் காண இருப்பது, மனித உடலில் இறைவன் மறைத்து வைத்துள்ள மகத்தான உண்மைகளை பற்றிதான். இறைவன் ஹதீஸே குதிசியில் கூறுவதாவது, அல் இன்சானு சிர்ரி வ அன சிர்ருஹு, மனிதன் என் ரகசியம், நான் மனிதனின் ரகசியம் என்றும், சையதினா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனிதனை பற்றி கூறுகையில், மனிதனே, நீ சிறிய சடலம் என்றா நினைக்கின்றாய், உனக்குள்ளே பெரிய உலகமே அமைந்து கிடக்கின்றது என்னும் கருத்தை உள்ளடக்கிய அதஹ்சிபு அன்னக ஜிஸ்முன் சஹீருன் வஃபீகன் தவல் ஆலமுல் கபீர் என்ற கூற்றுக்கேற்ப, நாம் அறிந்திடாத மனித உடலை பற்றிய தகவல்களை விரிவாக காண்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. 16 நூற்றாண்டு வரை பெரும்பாலான மருத்துவர்கள் மனித உடலின் உள்ளமைப்புகள் பற்றிய அதிகம் தெரியாமலே இருந்து வந்தனர். 1 நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க மருத்துவரான கேலன் எழுதி வைத்த குறிப்புகளையே அவர்கள் பின்பற்றி வந்தனர். கிரேக்க மருத்துவரான கேலனின் குறிப்புகளை மருத்துவர் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரியாஸ் வெசாலியஸ் தான். அவர் கல்லறைகளில் உள்ள எலும்பு கூடுகளை கொண்டும், ஒரு முறை தூக்கிலிடப்பட்ட ஒரு மனித எலும்பு கூட்டை கொண்டும் ஆய்ந்து பல அரிய உண்மைகளை கண்டுபிடித்தார். இவரின் ஆராய்ச்சி முடிவுகளே பேப்ரிகா என்ற நூலாக 1543 ஆண்டு வெளியிடப்பட்டது. இவ்வாறாக இறைவன் மனிதனுக்கு அளித்த அருட்கொடைகளை அறிவியல் ரீதியாக இனி காண்போம். மனிதனின் சராசரி ஆயுட்காலம் 70 முதல் 80 ஆண்டுகளாகும். நாம் தினமும் சராசரியாக 23,000 முறை சுவாசிக்கின்றோம். மேலும் நம் வாயில் ஒரு நாளில் 1 லிட்டர் உமிழ்நீர் சுரக்கிறது. நாம நம்முடைய வாழ்நாளில் 75,000 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறோம். நம் உடலின் மொத்த எடை மனித மூளையை போல் 40 மடங்கு அதிகமாக. நாம தும்மும் போது நம் உடலில் உள்ள எல்லா இயக்கங்களும் நின்றுவிடும். இருதயம் கூட நின்றுவிட்டுதான் மறுபடியும் இயங்கும். நாம தும்பும் போது வெளியேறும் காற்று மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் இருக்கும். நாம இருமும் போது வெளியேறும் காற்று மணிக்கு 96 கிலோமீட்டர் வேகம் இருக்கும். ஒரு மனுஷன் சராசரியாக தன் வாழ்நாளில் உலகத்தை 2 முறை சுற்றி வரும் தூரம் நடக்கிறான். அதாவது சுமார் 80,450 கிலோமீட்டர் ஆகும். மனுஷனால 2,000 முதல் 4,000 வரையிலான மனங்களை உணர முடியும். ஆனால் வயதாக வயதாக இதன் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். மேலும் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி மனத்தையே கொண்டிருப்பான். மோப்ப நாய்கள் இந்த தனி மனத்தை கொண்டே மனிதர்களை தேடிப்பிடிக்கிறது. நம்ம வீடுகளில் காணப்படும் தூசுகளின் பெரும்பகுதி மனித உடலில் இருந்து வெளியேறிய இறந்த தொழுகளாகும். நமது உடலின் வளர்ச்சி 21 வயது வரை மட்டுமே நிகழ்கிறது. அதன் பின்னரும் நமது உடலில் வளரும் உறுப்பு ஒன்று உண்டு. அது எது தெரியுமா? நம் கண்களுக்கு வெளிப்படையாக தெரியும் காது தான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதால் நம்மால் கண்டுபிடிக்க முடியலை. அதாவது ஒருவன் 1,000 ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் வளரும் காதின் அளவு ஒரு குட்டி யானையின் காதை போல் இருக்குமா? மணிக்கட்டிலிருந்து நடுவிரல் நுனி வரை உள்ள நீளமோ, மோவாய்க்கட்டையிலிருந்து நெற்றி உச்சி வரை உள்ள நீளமும் எல்லோருக்கும் சமமாக இருக்குமா? மனிதனின் உயரம் காலையில் இருப்பதை விட மாலையில் 1 cm குறைவாக இருக்கும். காரணம், மூட்டுப் பகுதியில் காணப்படும் இடைவெளியில் அழுத்தம் ஏற்படுவதுதான். மனிதன் எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும் 1 மணிக்கு 36 கிலோமீட்டருக்கு மேலே ஓட முடியாது. நம்ம உடல் எடையில் ஆக்சிஜன் 65% உள்ளது. நம்ம உடலில் உள்ள மின்சாரத்தின் அளவு 25 வாட் ஆகும். நம்ம உடலில் இருக்கிற கார்பன் சத்தை கொண்டு 900 பென்சில்கள் தயாரிக்கலாமா? மேலும் நம்ம உடலில் இருக்கிற பாஸ்பரஸ்களை கொண்டு 20,000 தீக்குச்சிகள் செய்யலாமா? நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளை கொண்டு 9 பார் சோப்புகளும், நம்ம உடம்புல இருக்கிற இரும்பை கொண்டு 2 அங்குல ஆணி ஒன்றும் செய்யலாமா?
விளையாட்டு பீரங்கிய வெடிக்க செய்கிற அளவுக்கு நம்ம உடம்புல பொட்டாசியம் இருக்கான். நம்ம உடல்ல நாம் அறிந்திராத இறைவன் அருக்குடைகளை பற்றி பார்த்தோம். இனி வரும் வீடியோவில் மனித உடல் உறுப்புகளில் உள்ள அதிசயங்களை பற்றி விரிவாக காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இஸ்லாமிய சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் வரலாற்று புத்தகங்களிலிருந்து ஆராயப்பட்டு தங்களுக்காக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது.